இந்து மதத்திற்கு எதிராகவும் சனாதானத்திற்கு எதிராகவும் ஒரு கருத்தியலை திமுக கூட்டணி உருவாக்கி வருவதாகவும் அதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்து மதத்தின் சக்தியை அழித்து விடுவோம் என பேசுவோர்தான் அழிந்துள்ளார்கள் எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். சேலம் ஜெகல் நாயகன் பட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் மோடி கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை, பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன், தமாக தலைவர் ஜி கே வாசன், நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி தமிழில் உரையை தொடங்கினார். அப்போது தமிழகத்தில் பிஜேபிக்கும் எனக்கும் கிடைக்கும் வரவேற்பை பற்றித்தான் நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. இதை பார்த்து திமுகவின் கூட்டம் கலைந்துவிட்டது. இந்த முறை தமிழக மக்கள் பிஜேபி கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பது என முடிவு செய்துவிட்டார்கள். இதனால் நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எண்ணிக்கை 400 உயரும். வளர்ச்சியடைந்த நிலையான வலிமையான பொருளாதாரம் கொண்ட பாரதம் உருவாகும். தமிழகம் வளர்ச்சியடையவும் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்றார். பாமகவின் வருகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுவடைந்துள்ளது. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரின் திறமை மற்றும் அனுபவத்தால் தமிழகத்தை மேலும் வளர்ச்சியடை செய்வதற்கான உத்வேகம் கிடைத்துள்ளது என்று மோடி குறிப்பிட்டார். இந்து மதத்தில் சக்தி என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். ஆனால் மும்பையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் சக்தியை அழித்துவிடும் என்று பேசுகிறார்கள். இவர்கள் பிற மதங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட விமர்சிப்பதில்லை. இந்து மதத்திற்கு எதிராக ஒரு கருத்தியலை உருவாக்கி வருகிறார்கள். சக்தியையும் சனாதானத்தையும் அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்துள்ளார்கள் என்பது வரலாறு. அதன் தொடக்கம் வரும் ஏப்ரல் 1 தமிழகத்தில் இருந்து தொடங்குகிறது என்று மோடி குறிப்பிட்டார். கோட்டை மாரியம்மன் மந்திர்க்கு ஊப்பர் ठीक सामने लिखा है ஓம் சக்தி மா மாரி அம்மன் यहां की शक्ति है. तमिलनाडु में शक्ति कांची कामाक्षी है. यहां शक्ति मदुरई मीनाक्षी है. यहां कन्याकुमारी शक्तिपीठ है. यहां की शक्ति समयपुरम मारियम्मन है. हिंदू धर्म में शक्ति का मतलब होता है मातृशक्ति, नारी शक्ति. कांग्रेस और डीएमके का इंडी अलायंस कर रहा कह रहा है कि वो इसका विनाश करेंगे. ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அவரை திமுக எவ்வளவு இழிவுபடுத்தியது என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழகத்தில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பெண்களின் நலனிற்காக பல்வேறு திட்டங்களை தாம் செயல்படுத்தி பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட மோடி, பெண்கள்தான் பிஜேபியின் பாதுகாப்பு கவசம் எனவும் தெரிவித்தார். காங்கிரசும் திமுகவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல ஊழல் ஒரு பக்கம், குடும்ப ஆட்சி மறுபக்கம் என விமர்சித்தார். 2G முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக தற்போது 5G அதாவது 5வது தலைமுறையை ஆட்சியில் அமர வைக்க முயற்சித்து வருகிறது என்றும் மோடி குற்றம் சாட்டினார். அடுத்த 50 இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்ற பிரதமர், ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.